ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நேஷனல் வுட்ஸ் டிவி. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியே உட்காந்து கார்டன் ஏரியாவில் இன்னைக்கு டாஸ்க் என்னன்ற மாதிரி பல டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மெம்பர்ஸ் எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க கைஸ். சரி, என்னதான் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் ரூம்ல அசிம் அண்டு நம்ம ஏடிக்கை பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் பார்த்தீங்களா, நேற்று என்னை வச்சு சாம்பிள் பார்த்துட்டீங்க அதை பேசுறதுல. பட் நான் எல்லா பேசுகிற பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக பேசினேன், பட் எவனுமே எனக்கு லைட் அனுப்பல. எல்லாம் 6 லைட் ரக்ஷித்தை காமிச்சு வச்சிருக்கீங்க, என்னதான் நியாயம் இது அப்படின்ற மாதிரி ஏடிக்கை கிட்ட கேட்குறாரு. அப்போ ஏடிக்கை சொல்கிறாரு, இல்லை மச்சான், நான் உனக்கே அழுத்திட்டு இருந்தேன், எல்லாம் உனக்கு பார்சலிட்டி பார்க்குறானுங்க இதெல்லாம் சொல்லுவானுங்கன்னு தான் நான் அழுத்தில் மாற்றி அழுத்திட்டு இருந்தேன், கரெக்டாக ரக்ஷித்தை காலத்தும் போது பஸ்ஸர் அடிச்சிச்சு, என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அங்கிருந்து வெளியே வந்தவொடனே விக்ரமன் அமுதவானன் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பஸ் டாஸ்க் வரப்போகுது. பஸ் டாஸ்க்னா என்ன டாஸ்க் உங்களுக்கு தெரியும்ல, ஸோ அதான் ஒவ்வொருத்தராக வந்து எலிமினேட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ பேசி விவாதம் பண்ணி அந்த பிளேஸை தக்க வைக்கணும். அதுக்குள்ளே ஐஸ் கெட்ட கெட்ட தண்ணி ஊற்றுவாங்க, சாப்பாடு வேஸ்ட் போடுவாங்க, கவுச்சி ஊற்றுவாங்க, ஸோ அந்த பல விஷயங்கள் ஊற்றுவாங்க. ஸோ அமுதவானனோட ஒரே வீக்னஸ் சிக்கன் எதனா போட்டாவே அமுதவானன் அந்த அடுத்த சாப்டர் க்ளோஸ் அப்படின்ற மாதிரி தான். ஸோ அந்த டாஸ்க் வச்சா அமுதவானன் ஜெயிச்சிருவாருப்பா அப்படின்ற மாதிரி அசீம் சொல்ல, விக்ரமன் சொல்ல, அமுதவானன் இன்னைக்கு பாருங்க ஃபஸ்ட்டு பிளேஸ் அடிப்பார், 8 காயின், ரெண்டாவது பிளேஸ் கூட போட்டபடி போடுவார், 7 காயின், 15 காயின் எடுத்துட்டு கிட்டத்தட்ட 35னா பாதி கடலை தாண்டிடுவார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு டிக்கெட் பின்னால் வாங்கிட்டு ஹாய் பாய் அப்படின்ட்டு சொல்லிட்டு போவார் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அசீம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று பஸ் டாஸ்க் வரும், ரெண்டாவது ஐஸ் கட்டி டாஸ்க் வரும், ஐஸ் கட்டி மேலே நிற்கிறது, ஐஸ் கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறது, இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வரும். ஸோ அது வந்தால் நமக்கு அசீமு கதிரவன்லாம் அடிச்சு கிளிகிளின்னு கிழிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏடிக்கேக்கு ரக்ஷிதாவை பற்றி பேசாமல் சீண்டாமல் இருக்க முடியாது போல. என்னன்னா வந்து சொல்கிறாரு, ரக்ஷிதா பார்த்தீங்களா அது ஊமை குசும்பிங்க ரக்ஷிதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சைலண்டாக எல்லா வேலையும் பார்த்துடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபினாலே கொஞ்சம் தான் இருக்குது, அவங்க ஆல்ரெடி இப்போ அமுதவானன் பின்னாடி இருக்காங்களே, ஸோ பின்னாடி வந்து வந்துட்டே இருக்காங்களா, அதான் சொல்கிறார் அமுதவானன். என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா தெரில, சைலண்டாக கூட அடிச்சுட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி அமுதவன் சொல்கிறார். அதுக்கு தான் இவர் ஊமை குசும்பின்னு சொல்கிறாரு. அதுக்கு விக்ரமன் சொல்கிறார், ஊமை குசும்பிலாம் இல்லைங்க, சைலண்டாக வந்து அவங்க கேம் விளையாடுறது ஊமை குசும்பி இல்லை, ஊமை குசும்பினா சண்டை மூட்டி விடுறது, அதுதான் ஊமை குசும்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சும் நானும் அதை தான் கேள்விப்பட்டிருக்கேன், எதனா சைலண்டாக இருந்து மூட்டி விட்டு சண்டை வேடிக்கை பார்க்கறது தான் எனக்கும் அது மீனிங்காக தெரியும். பட் அது ஏடிக்கே சொன்னது மீனிங் கரெக்டானு தெரியல. என்னை பொறுத்தவரை அதான் அப்பதான் அசிம் சொல்றாரு, இல்ல சேட்டை செய்யறது, சேட்டைகள் இந்த மாதிரி செய்யறது அப்படின்றத மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு ரெடிக்கு, அது வந்து நல்ல குவாலிட்டி தான், சைலண்டா கேம் விளையாடுறதுலாம் ஒரு பேட் குவாலிட்டி இல்லை, அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டி தான், அது சைலண்டா எப்படி கேம் விளையாடிட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போதான் கதிரவன் சொல்கிறாரு, ஆமாம் எம்எஸ் டோனி எவ்வளோ காமன் கம்போஸ்டாக கேம் விளையாடுற அதே மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன டாஸ்க் வரும் அப்படின்றது நான் உங்ககிட்ட கேள்வியாக வைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ்.